ஒரு
சிஎம்மோட ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்னாங்க. சிஎம் பார்த்துட்டு அவர்கிட்ட இந்த நிகழ்ச்சியில் மக்கள் பிரதிநிதியாக தருமபுரி பாராளுமன்ற உறுப்பினராக இங்கே பங்கேற்றுட்டு அதே மாதிரி இவருக்கு சீஃப் மினிஸ்டருக்கு வந்து ஒரு மனு தருமபுரி சம்மந்தப்பட்டது, தூள்சட்டி ஏரி எண்ணெய்க்கால் புது, அதே மாதிரி ஒகேனக்கல் உபரி குடிநீர் திட்டம் வந்து அது வந்து எல்லாருக்கும் விவசாயத்துக்கு கொடுக்குறோம், மற்றும் எட்டு வழிசாலையை பொறுத்த வரைக்கும் இங்கே விவசாயிகள்லாம் 17 பஞ்சாயத்து சார்ந்தவர்கள் வேண்டாம்னு சொல்கிறதுனால அதுக்காக ஒரு மனு கொடுக்க வந்திருந்தேன். இப்போ வந்து இங்கே வரும்போது இங்கே இதுலேயே வந்து தடுத்துட்டாங்க. ஏற்கனவே கலெக்டர்கிட்ட வந்து நம்ம வாட்ஸ்அப்பு மெசேஜ் போட்டிருந்தோம் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கோவிட் நெகட்டிவ் டெஸ்ட் வேணும்னு சொல்கிறாங்க. இது மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த உத்தரவும் இது மாதிரி கொடுக்கல. இப்போ இங்கே வரும்போது வந்து அவங்க தடுக்கிறாங்க. நான் சொன்னால் நான் எந்த பிரச்சனையும் பண்ண வரல, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் காமிச்சா நான் திருப்பி போயிடுவேன்னு சொன்னேன். ஆனால் இது வரைக்கும் அவங்க வந்து கவர்மெண்ட் ஆர்டர் காமிக்கல. எம்பி உங்களை வந்து தடுக்கக்கூடிய காரணம் என்ன சார்? எல்லாரும் வந்திருக்காங்கன்றீங்க, ஏன் உங்களை மட்டும் தடுக்கிறாங்க? அதாவது இது வந்து கட்சி ரீதியாக பண்ணுற மாதிரியே தான் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா உள்ளார வந்து பாப்பிரேட்டுப்பட்டி எம்எல்ஏ மற்றும் அரூர் எம்எல்ஏ அதிமுக சார்ந்தவர்கள் வந்து உள்ளார இருக்காங்க. அவங்க வந்து கேட்டால் டிடி ஹெல்த்தில் வந்து முன்னாடியே அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்க அந்த கோவிட் நெகட்டிவ் டெஸ்ட் எடுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. என்கிட்ட சொல்லியிருந்தாலும் நான் கண்டிப்பாக எடுத்திருப்பேன். ஆனால் அது மாதிரியான ஒரு தகவல் சீஃப் மினிஸ்டர் ப்ரோக்ராம் இருக்கிறது கூட சொல்ல அழைப்பு கொடுக்கல, இதெல்லாம் எனக்கு வருத்தமே கிடையாது. அதை பற்றி ஒன்றும் இல்லை. தருமபுரிக்கு வந்திருக்காரு ஒரு மக்கள் பிரதிநிதியாக, ஒரு தனியார் இதில் வந்து வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் நடக்கலை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனில் உள்ளார விட மாட்டேன்றாங்க. அது கவர்மெண்ட் ஆர்டர் கொடுங்க, அப்படி இருந்துச்சுன்னா நான் போயிடறேன்னு சொல்கிறேன். ஆனால் அரை மணி நேரம் ஆகுது, இது வரைக்கும் எந்த ஒரு கவர்மெண்ட் ஆர்டரும் கொடுத்துச்சு. சார் டிஎம்கே எம்பின்றதுனால தான் அப்போ புரோஜனிக்கிறாங்க, அது எனக்கு தெரியல. இப்போ மாவட்டத்தில் ரெண்டு திமுக எம்எல்ஏ இருக்காங்க, அவங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்களா இல்லை உங்களை மட்டும் தனியாக இது பண்ணுறாங்களா? நான் வந்து இங்கே ஒரு எம்பியாக ஒரு மக்கள் பிரதிநிதியாக இன்றைக்கி வந்து வரணுன்னு. தமிழக முதலமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் இப்போ உங்களுக்கும் உங்களை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக தடுத்து நிறுத்துறதுக்கான காரணம் என்ன? இல்லை அவங்க ஒரு வேலை நினச்சிருக்கிறது நான் உள்ளார போய் ஏதோ பிரச்சனை பண்ணுவேன். ஆக்சுவலாக இது இவ்வளோ கான்ட்ரவர்சி பண்ணியிருக்கவே தேவையில்லை. நான் உள்ளார போய் நிகழ்ச்சியில் போட்டு முதலமைச்சரோட பங்கேற்று இந்த மனு கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு வந்திருக்க போகிறேன். ஆனால் இது இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி ஆக்கினது வந்து மாவட்ட ஆட்சியரும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் ரொம்ப சிம்பிளாக முடிக்கக்கூடிய விஷயத்தை ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. ஒரு எம்பி ஒரு மக்கள் பிரதிநிதி ஒரு முதலமைச்சரை பார்த்து ஒரு மனு கொடுக்க கூட கூடாதா? அப்போ தருமபுரியில் இத்தனை நாள் ஆகுது இந்த திட்டத்துக்குள்ள அடிக்கல் போட்டு தூள்சட்டி ஏறி மட்டும் வந்து எண்ணெய்க்கால் புது இதை வந்து துரிதப்படுத்தி நடத்தணும்னு சொல்கிறேன், இது தப்பா? ஒகேனக்கல் உபரி குடிநீர் வந்து இது பண்ணுன்னு சொல்கிறோம், அது தப்பா? விவசாயிகளுக்கு வந்து இந்த எட்டு வழி சாலை வேணும்னு இது தப்பா? இதுதான் நமக்கு திமுக பாராளுமன்றம் அது வந்து மாவட்ட ஆட்சியர் யார் விடக்கூடாதுன்னு அவங்க உத்தரவு போட்டாங்களோ அவங்கள தான் கேட்கணும்.